பிரபல சீரியல் மற்றும் சினிமா நடிகையான பிரகதி மகாவடி தன்னுடைய இளம் வயதில் படப்பிடிப்பு தளத்திலேயே படுக்கைக்கு அழைத்த காமெடி நடிகர் குறித்தும் அதனை அவர் கையாண்ட விதம் குறித்தும் வெளிப்படையாக பேசியுள்ளார். தற்போது 47 வயதாகும் நடிகை பிரகதி மகாவடி இப்போதும் இளம் நடிகைகளை ஓரம் கட்டும் அளவுக்கு ஃபிட்டாக இருக்கிறார். அதற்கு காரணம் அவர் அன்றாடம் உடற்பயிற்சி மற்றும் யோகா பயிற்சிகளை செய்து வருகிறார். தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன்னுடைய அழகுகள் எடுப்பாக தெரியும் விதமாக அம்மணி வெளியிடும் புகைப்பட படங்களை பார்க்க ஆன்டி பிரியர்கள் இவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை ஈ மொய்ப்பது போல் மொய்த்துக் கொண்டிருக்கின்றனர். அப்படி தன்னிடம் எதை எதிர்பார்த்து 400,000 பேர் பின்தொடர்கிறார்கள் என்பதை தெரிந்து வைத்திருக்கும் பிரகதி அவர்கள் ஏமாந்துவிடக் கூடாது என்பதற்காக கிளுகிழுப்பான உடைகளை அணிந்து போஸ் கொடுத்து வருகிறார். இது ஒரு பக்கம் இருக்க, தன்னை படுக்கைக்கு அழைத்த காமெடி நடிகர் குறித்து பேட்டி ஒன்றில் பேசியுள்ளார் அவர். சீனியர் காமெடி நடிகர் நடித்த ஒரு திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் தான் நடித்துக் கொண்டிருக்கும் போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்தது என்று பல திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டுள்ளார். அவர் கூறியதாவது, படப்பிடிப்பு தளத்தில் தன்னிடம் வந்து பேசிய அந்த பிரபல சீனியர் காமெடி நடிகர் என்னை படுக்கைக்கு அழைத்தார். இதனால் அதிர்ந்து போன நான் அவரிடம் எதுவும் பேசாமல் மாலையில் படப்பிடிப்பு முடியும் தருவாயில் அவரை கேரவனுக்குள் அழைத்து பேசினேன். நான் உங்களிடம் தவறாக நடக்க ஏதாவது சிக்னல் கொடுத்தேனா அல்லது என்னுடைய பாடி லாங்குவேஜ் உங்களுக்கு அப்படி தோன்றுகிறதா என கேட்டேன். இந்த இரண்டு கேள்விகளுக்கும் அவர் இல்லை என பதில் கூறினார். நீங்கள் செய்தது மிகவும் தவறான காரியம், இதனை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவரிடம் கூறினேன். நான் நினைத்திருந்தால் அந்த இடத்திலேயே உங்களை அசிங்கப்படுத்தி இருக்க முடியும். ஆனால் உங்களின் இமேஜ், இத்தனை ஆண்டுகள் நீங்கள் உழைத்த உழைப்பு, இதனை கருத்தில் கொண்டு படப்பிடிப்பு முடியும் வரை காத்திருந்து உங்களிடம் மட்டும் கூறுகிறேன், இனிமேல் இது போன்று என்னிடம் நடந்து கொள்ளாதீர்கள் என்று அவரை எச்சரித்து அனுப்பியதாக கூறியுள்ளார். இதனை அறிந்த ரசிகர்கள் யாரு அந்த சீனியர் நடிகர் என்று பெரிய விவாதத்தை நடத்தி வருகின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.